கடலூர் அருகே அரசு பேருந்து மீது தனியார் பேருந்து மோதியதில் 25 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் லெசிராஜா, அவரிடம் பேசலாம். வணக்கம் லெசிராஜா, விபத்து தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் நோக்கி சென்ற அரசு பேருந்து கடலூர் புதுச்சேரி சாலையில் ரெட்டித்தவடி என்ற இடத்தில் அருகே வரும்போது சென்ட்ரல் மீடியன் கட்டை மீது திடீரென மோதியது. பின்னால் சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி செல்லும் தனியார் ராமன் பேருந்தும் அரசு பேருந்தின் பின் பக்கம் மோதியது. பேருந்து மோதியதை தொடர்ந்து அரசு பேருந்து பயணம் செய்த 25 பயணிகள் படுகாயமடைந்தனர். காயமடைந்த பயணிகள் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் சென்ட்ரல் மீடியன் புதிதாக அமைக்கப்பட்ட நிலையில் அது குறித்து அந்த ஒரு அறிவிப்பும் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாத காரணத்தினால் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து விபத்துகள் இந்த பகுதியில் ஏற்பட்டு குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த விபத்து காரணமாக கடலூர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது.